இப்ப கத்துற? தெரியாதனமா எங்க அப்பா ஒரு டாக்டர்னு சொன்னதுனால உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, நான் என்ன பண்ணா சமைக்காரியா? என்ன சமைச்சிருக்க நீ? நீதான் ஒரு நாள் சமைச்சு போட குறைஞ்சா போயிடுவேன். நானே குழந்தைங்க குளிக்க வைக்கணும், நானே சாப்பாடு ஊட்டணும். அப்பாவும் நாம ஸ்கூலுக்கு லேட்டா போனா டியூஷன் நம்பர பாம்போம். ஓகே அண்ணா, நான் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறேன். நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நானும் கௌரவமான குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நல்ல உனக்கு ஆபீஸ் தான் பிடிச்சிருக்குனா அங்கே இருந்து இங்கே எதுக்கு வர? ஸ்டாப் இட். ஓகே, உன்னை விட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், உன்னை விட எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. Why the hell you are torturing me each and every day? நான் டார்ச்சர் பண்றதா நீ டார்ச்சர் பண்றியா? இங்க பாரு, நீ என்ன அதிகாரம் பண்றா? என்ன சொல்ற நீ? சரி வாங்க போலாம். இங்க இருந்தா நாய் மாதிரி மனுஷியா இவெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட போய் எப்படி கத்துறான்? ஓகே மாமா. அப்பா அம்மாக்கு ஒரே சண்டை மிஸ். காலையில நானும் என் தங்கச்சியும் நாங்களே எழுந்து நாங்களே குளிச்சு நாங்களே யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்தோம் மிஸ். வீட்டுல டிஃபன் கூட செய்யல மிஸ். ஹோட்டல்ல எங்க அப்பா வாங்கி தந்தாரு மிஸ். இனிமே இந்த மாதிரி ரீசன் எல்லாம் சொல்லக்கூடாது. கிளாஸுக்கு சீக்கிரம் வரணும். கோ டு கிளாஸ் மிஸ். இது தமிழ் வகுப்பு, இன்னைக்கு எல்லாரும் தமிழ்ல தான் பேசணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. வணக்கம் ஆசிரியை. ஏன் தாமதம்? மனுஷங்க ஆசிரியை, இனிமே தாமதமா வர மாட்டேன். சரி போய் உட்காரு. வீட்டு பாடம் எழுதுனவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாரும் கையை கீழ்படுங்க. தனுஷ் சேந்திர, ஏன் வீட்டு பாடம் எழுதல? எங்க வீட்டுல அப்பா அம்மாக்கு ஒரே சண்டை ஆசிரியை, எங்களை கூட திட்டினாங்க ஆசிரியை, அதனாலதான் வீட்டு பாடம் பண்ணல. அவங்க பெரியவங்க, அவங்க எப்படியோ போறாங்க, நீ ஒழுங்கா உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? அதுக்கு நான் சொல்ல வாய் மூடு. இந்த வயசுல படிக்கலன்னா எந்த வயசுல படிப்ப? இப்ப கத்துக்கிறது தான் பின்னாடி உன் வாழ்க்கைக்கு உதவும். இனிமே எந்த காரணமும் சொல்லக்கூடாது, புரியுதா? இனிமே வீட்டு பாடத்தை ஒழுங்கா பண்ணணும். நினைச்சிருங்க, நான் இனிமே ஒழுங்கா பண்ணிட்டு வரேன். உக்காரு. அக்கா. என்னடா எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க, தொழிலுக்கு போலியா? அதையாக்கா கேக்குற பாற, வேற ஊர்லயே இல்லக்கா. பாற, பாட்டு பாடி டான்ஸ் ஆனாதான் அடுத்தவன் பாக்கெட்ல கை வச்சா கூட தெரியாதுக்கா. 10 பைசா பாக்கெட்ல இல்ல, அதான் உங்களை பார்த்து தேத்திட்டு போலாம் வந்தேன்க்கா. பாறையே இல்லாம கண்ணுல துட்டே பார்க்க முடியலக்கா.
தலைவர் சொன்ன மாதிரி திருடங்களா திருந்த ஆரம்பிச்சிங்க போல இருக்கு. அதான் தொழில் மந்தமா இருக்கு. திருடங்க திருந்தலக்கா, மக்கள் தான் திருந்திட்டாங்க. என்ன பாரு, சொல்லாம கொல்லாம அப்பப்ப காணாம போயிடுற. நீ உள்ள இருக்கியா வெளியே இருக்கியானே தெரியல. அதுவா, சின்னதா ஒரு டூர் போயிருந்தேன். என்ன பாரு, நீ பாட்டுக்கு டூருக்கு ஏறுன்னு போயிட்ட. நீ இல்லாம அந்த பசங்க எல்லாம் காஞ்சி போயிட்டாங்க தெரியுமா. நீ வந்து ஒரு ஆட்டம் போட்டேனா அப்படியே அந்த கூட்டத்துல கைய விட்டா வெறும் பர்சா கொட்டும். புலிக்கு ஒரு வழி இருந்தா பூனைக்கு ஒரு வழி இல்லாம போயிரும். என்ன சொல்ற பாரு, எங்க நம்ம வேலையை இப்ப நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்ல 15 அடிக்கு ரோடு போட்டு தர சொன்னா, 6 அடிய அரசியல்வாதி எடுத்துக்கிறான், 6 அடிய அரசாங்க அதிகாரி ஒதுக்கிறான். மிச்சம் இருக்கிற 3 அடியில போனா போயிட்டு போகுதுன்னு 3 அடியா சேர்த்து 6 அடியா ரோடு போட்டு தரா நம்ம கான்ட்ராக்டர். 100,000,000,000 கொள்ளை அடிக்கிறான் சும்மா விட்டுறானுங்க. ஏதோ வயிற்று பொழப்புக்காக 500,000 கொள்ளை அடிக்கிற நம்மள புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. வேணாம் பண்ணா சுடு, அரசியல்லாம் வேணாம்ப்பா, அப்புறம் நம்மள நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியும் தொழில மாத்த முடியாது, ஸ்டைல மாத்திருவோம். இன்னைக்கு சண்டே, பார்க்ல கூட்டம், அல மோதம், வளைய அங்க அடிப்போம். இன்னைக்கு கொடுத்த வீட்டு பாடத்தை நாளைக்கு எல்லாரும் ஒழுங்கா பண்ணிட்டு வரணும். சரியா? சரிங்க ஆசிரியை. நன்றி ஆசிரியை. நன்றி. என்னடா தனுஷ், சாப்பிட வரலையா? வீட்டுல ஒரே சண்டை. அதுக்கு நாங்க விளையாடிட்டு இருந்தா படிக்கலையான்னு கேக்குறாங்க. நாங்க படிக்க புக் எடுத்து உட்கார்ந்தா அவங்க சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டிஃபன் கேட்டா திட்டுறாங்க. ஏ தனுஷ், நீ ரொம்ப பாவம்டா, ஏன்டா அவங்கள பத்தி கவலைப்படுற? எங்க வீட்ல இருந்தா இந்த மாதிரி சண்டை நடக்கும், நாங்க ஏதாவது டேக் கேர் பண்றோமா? பிந்து, எனக்கு இங்கேயே படுத்துக்கணும், இங்கேயே இருக்கணும்னு தோணுது, வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஏய், அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காதுடா, எல்லாம் சரியாயிடும். நீ வா, நம்ம சாப்பிட போலாம். குமார் எங்கடா காணோம்? பஸ்லயே 10% எக்ஸ்ட்ரா இறங்கி போயிட்டான். அப்படியா? ஆமா. சரி வாங்க போலாம். ஓகே. சார், போர்ட் ஹவுஸ் எப்படி போனோம்? இந்த பக்கம் தான், ரைட் சைடு போங்க. ஓ, ரைட் சைடு. ஆமா, ரைட் சைடு தான். ஆ, ஓகே, தேங்க்யூ சார். என்ன பாரு, வா உள்ள போலாம். நீ போ, நமக்கு அந்த செட் ஆகாது. நீ நம்ம அவனை விட்டு அந்த ஊர்ல வேற ஆளே இல்லாத மாதிரி. இல்ல பாரு, நமக்கு 2 யூஸ். இந்த திருட்டு நகையை நம்ம வித்தா மாட்டிப்போம், வக்கீல் வித்தா நமக்கு சேஃபு. அது இல்லாம நம்ம பசங்க எவனாவது ஒருத்தன் உள்ள போயிட்டே இருக்கிறான், அவனை வேற நம்ம தான் ஜாமீன்ல எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, நீ உள்ள போ, நாங்க இங்க இருக்கோம். சார், வக்கீல் சார். வா பனாரஸ். அதான பார்த்தேன், தனியா வர மாட்டேன், உன் டீமோட தானே வருவேன். இந்தங்க சார். Thank you.
அங்கேயே விட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டேன். நான் அப்புறமா வந்து பண்ணிட்டு வாங்கிட்டேன். நாளைக்கு உன்னோட பிறந்த நாள். அதுக்கு நல்லா இருக்கா அம்மா? சூப்பர்மா. சூப்பரா இருக்குண்ணா. தனுஷ், உனக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டேடா. பியூட்டிஃபுல் ட்ரெஸ் ஃபார் யூ. அப்பா நல்லா இருக்குப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கோம்ப்பா. நல்லா படிங்க, அப்பதான் பெரிய டாக்டர் ஆக முடியும். என் பையன் டாக்டர் தான் ஆவான் எடுத்து தந்தது அம்மாவா அப்பாவா? இது எங்க அம்மா செலக்ஷன். எங்க அப்பா தனியா வேட்ரஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனுஷ், உன் மம்மி டாடி எப்பவுமே தனித்தனியா தான் எடுத்து கொடுப்பாங்களா உனக்கு? ஆமா, எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா சேர்ந்தே எடுத்து தருவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான், டாடி ஓகேன்னா மம்மி ஓகே. தனுஷ், உங்க அப்பா எடுத்து கொடுத்த டிரெஸ் போய் போட்டுட்டு வாடா, எது பெஸ்ட்னு பாக்கலாம். சரி, நீங்களா இங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மாத்திட்டு வரேன். ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. அத்தை வாங்க, அத்தை உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கு. உட்காருங்க அத்தை. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. எல்லாம் இந்த மாதிரியா தருடா? இருங்க அத்தை, காஃபி கொண்டு வரேன். 5 நிமிஷம் அத்தை. ஹாய் பாட்டி, ஹவ் ஆர் யூ? எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஹாய் பாட்டி. ஹாய் குட்டி. ஹாப்பி பர்த்டே டு தனுஷ். தேங்க் யூ பாட்டி. பாட்டி, உங்களை பார்க்கும்போது காட பார்க்குற மாதிரியே இருக்கு பாட்டி. அம்மா, வாடா. எப்போ வந்தீங்கம்மா? இப்போதான் வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. ஹேய், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ பா. இந்த ட்ரெஸ்ல லண்டன் பிரின்ஸ் மாதிரி இருக்க நீ. தெரியுமே, உங்க ஆம்பளைங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. என்ன சொல்றேன்? நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா உங்க கண்ண உறுத்திருச்சா? உடனே நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டு விட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல. எப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க பெத்த புள்ளையோட பர்த்டே. நல்ல நாள் அதுவும் இப்படியா? வாங்க வாங்க. என்னடா தினமும் இப்படித்தானா? மறந்து போச்சுமா, வேற கிரகத்துக்கு போனா தான் பிரச்சனை போயும். நான் இன்னைக்கு மண்டையை போடுறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. இத பாருப்பா, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா சென்ஸே இல்ல. உங்க சண்டையால இந்த குழந்தைங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா? குடும்பங்கிறது ஒரு நல்ல சேலை மாதிரி. சேலையில ஒரு நூல் விட்டு போச்சுன்னா கூட ஜவுளி கடையில பாதி விலைக்கு தான் விக்கிறானுங்க. நீங்க என்னன்னா, குடும்பங்கிற செயலையில இருக்கிற அத்தனை நூலையும் பிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி செஞ்சா இது குடும்பமாக இருக்கும். நல்ல குடும்பம்னா வீட்டில் உள்ள பெரியவங்க நாம உதாரணமா இருக்கணும். நீங்க என்னன்னா, போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கலாம், கர்வம் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனா தலகன இருக்க கூடாது. தாமரப்பூ தண்ணி பார்த்து சொல்லிச்சா, என்னாலதான் இந்த குளத்துக்கே அழகுன்னு. அதுக்கு தண்ணி சொல்லிச்சா, நான் இல்லைன்னா நீயே இல்லைன்னு. அது மாதிரிதான் குடும்பமும். அவன் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா அவன் இல்லை, நீங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா
குடும்பம், குழந்தை, வாழ்க்கை, இது எதுவுமே இல்லை. என்ன புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? சரி சரி, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, வாங்க. முதல்ல தனுஷோட பர்த்டே கொண்டாடலாம், வாங்க. பாட்டி, உனக்கு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு. இது ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. வா உட்கார்ந்து பேசலாம். பாட்டி, எல்லாரும் பொம்மை, பேனா, ட்ரெஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க, நீங்க மட்டும் என்ன ஒரு ஃப்ளவர் பாட்டை ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க? ஆமாண்டி ஏஞ்சல் குட்டி, வித்தியாசமா தான் கொடுத்துருக்கேன். எல்லாரும் பொம்மை அது இதுன்னு கொடுத்தாங்களா? அதையெல்லாம் வச்சு ரெண்டு மூணு நாள் விளையாடிட்டு தூக்கி போட்டுடுவேன். இதை தூக்கி போட முடியுமா உன்னால? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். தனுஷ், தினமும் இந்த ஃப்ளவர் பாட்டில் ஒரு பூ வச்சு சாமி கும்பிடு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஏன், உங்க அப்பா அம்மா சண்டை கூட நின்று போயிடும். பாட்டி, இது என்ன மந்திர பொம்மையா? மந்திரம் இல்லடா கண்ணு, பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லைன்னு சொல்றோம். பூனையே வீட்டில் வளர்க்குறவன் சகுனம் பார்க்கறது இல்ல, அதிர்ஷ்டம் அடிச்சா நரிமுகத்தில் முழிச்சேன்னு சொல்றாங்க. அப்போ வீட்டில் நிறைய வளர்க்க வேண்டியதுதானே? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் கண்ணு. இந்த பொம்மைய வீட்டில் வச்சா சண்டை கண்டிப்பா வராது. நிச்சயமா நடக்காது பாட்டி. பாட்டி சொல்றேன்ல, நிச்சயமா நடக்காது. குட் மார்னிங். குட் மார்னிங். டீ. தேங்க் யூ. செல்லா எழுந்திருச்செல்லாம், எழுந்திருங்க, லேட் ஆச்சுல, ஸ்கூலுக்கு போனால. எந்திரிப்பா தனுஷ். குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்கூலுக்கு போனால, கம் ஆன், ரெடி ஆகுங்க. எங்க, இன்னைக்கு வாட்டர் ரொம்ப கோல்டா இருக்கு, ஹீட்டர் போட்டிருக்கேன், ஹாட் வாட்டர்லயே குளிங்க. ஆமா, இன்னைக்கு ஜில்லுன்னு தான் இருக்கு, எவரெஸ்ட் இங்க தான் இருக்கு, ஹாட் வாட்டர் மஸ்ட் தான். தனுஷ், அப்பா இன்னைக்கு செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கார் போல இருக்கு. ஏய் சரோசா, இந்த வேலை முள்ளியாடி, போய் காபி தண்ணி குடுவாடி, கொஞ்ச நேரம் ஆகும். ஏய் சாணி எல்லாம் அழுத்தியாடா. ஏய் காலாஜினா, என்ன பார்வை, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 17 வருஷம் ஆகுது. 17 வருஷமா? எங்க இந்த சொத்தெல்லாம் யாரோடதுங்க? எல்லாம் எங்க அப்பா கொடுத்ததுதான். எவ்வளவு கொடுத்தாருங்க? 10 ஏக்கரை கொடுத்தாரு.
இப்ப எவ்வளவு இருக்கு? இப்பவும் அதே 10 ஏக்கரா தான். அதே 10 ஏக்கராவா? அங்கேயும் விளைச்சல் இல்ல, இங்கேயும் விளைச்சல் இல்லையா? 100 ஏக்கர் ஆக்கிருப்பாங்க. நேரம் எப்படிங்க காப்புத்தி கேட்டு எவ்வளவு ராஜு? சீக்கிரம் கொண்டு வாடி. யோ சும்மா கத்தாதையா, நாங்களே இங்க மாறுறது பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நான் எப்படி மாறணும்? உங்க சொத்து, நீங்க என்ன அழகு, வேலை செய்ய வேண்டிய கையா இது. 4 இன்ச்ல பார்டர் போட்ட பட்டு புடவை கட்டி, கை நிறைய வளையல் போட்டு, கழுத்து நிறைய செயின் போட்டு நடந்து வந்தீங்கன்னா பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க. இப்ப நான் என்னங்க பண்ணணும்? என் கூடவே இருப்பீங்களா? நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? இவ்ளோ விஷயம் தெரியுது, இனிமே உங்க கூட தான். என் அழகு எனக்கே இப்பதான் தெரியுது. ஆமா, அவங்களை எப்படி கூப்பிடுறது? ஏ சரோசா, சீக்கிரம் காப்பி கொண்டு வாடி. நீங்க சரோசானே கூப்பிடுங்க. சரோசா, நீங்க கூப்பிடும் போது என்னமோ பண்ணுதுங்க. என் பேரு ரொம்ப அழகா தெரியுதுங்க. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? நான் சொல்றேன், நான் சொன்ன மாதிரி செய்வியா? கண்டிப்பா செய்ற. ரொம்ப கேவலமா இருக்க. அதனால வீட்டுக்குள்ள பழைய வெடி செட் இருக்கு, இந்த கட்டிக்க. அட என்னங்க மாமா, நீங்க வேற அந்த ஆள் கிட்ட போய் வளவளன்னு பேசிட்டீங்க. நீங்க வாங்க நம்ம. சரி சரி சார். அட எலுமோல, ஆளு நம்மளோட நல்ல வியாபாரம் செய்வேன் போல இருக்கு. சரி சரி, எப்படி 100 ஏக்கர் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். ஏனுங்க மாமா, நான் வேற என்னங்க மாறணும்? நல்லாவே மாறிட்டேன். நாம இப்படி நடந்து போனா வியாபாரம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கார் வாங்கணும். வாங்கிடுவோம். அதான் பீரோ நிறைய பணம் இருக்குல்ல, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கியாச்சு. இந்த பாரு சரோசா. மாமா சூப்பரா இருக்கு மாமா. சரி இப்ப ஏறிக்கோ. அடுத்து என்ன பண்ண போறோம் மாமா? அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். ஏறு. ஹாய் பட்டி அடி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹே, நேத்து உன் பர்த்டே ரொம்ப ஜாலியா இருந்துச்சுடா. ஏய், உங்க பாட்டியும் வந்திருந்தாங்கல்ல, அவங்க உனக்கு என்ன பிரசன்ட் பண்ணாங்கடா? அதுல ஒரு ஃப்ளவர் பாட் பொம்மை இருந்துச்சு, அதுக்கு நான் ஓரின் பேர் வச்சிருக்கேன். குட், பேரே ஓரின் வச்சிட்டியாடா? ஒரு அதிசயம் தெரியுமா, அந்த பொம்மை எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மா சண்டே போடுறதில்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படியா? நான் அந்த பொம்மைய ஒரே ஒரு வாட்டி பாக்கணும்டா. அது எங்க வீட்டுல சாமி ரூம்ல இருக்கு, நாளைக்கு எடுத்துருவேன. ஓகேடா. வாங்க சார், என்ன சார் வேணும்? நாங்க என்ன காய்கறியா வாங்க வந்தோம், செல்போன் தான் சார் வேணும். நாங்க செல்போன் மட்டும் இல்ல, பேட்டரி சார்ஜர் எல்லாத்தையும் தான் வைக்கிறோம். சுமாரா சார், செல்போன் வேணும், மாடல்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்களா? இது 1000 ரூபா சார். வேற கேட்டுங்க சார். ஹலோ, இது வந்து 2000 ரூபா, இது 3000 ரூபா சார். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா? இது 7000 ரூபா சார், இது 8000 ரூபாங்க சார். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா?
12,000 சார் இந்த ஃபோனு. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா? இதோட காஸ்ட்லியானா நீங்கள் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு வரோம் சார். சரி சார், எங்கள் ரேஞ்சுக்கு உங்கள் கடையில் எதுவும் கிடைக்கல, நாங்கள் வேற கடை பார்த்துக்குறோம். தேங்க்ஸ் சார். டேய் வென்னீங்களா, நீங்க எடுத்துட்டு போறது போன் இல்லடா, டம்மி பீஸ்ரா. டம்மி பீஸா? ஓடுறா டேய், அந்த ஓரி பொம்மை எடுத்துட்டு வந்தியாடா, கூட நான் படிச்சுக்கிறேன். தனுஷ், இத ஓரி பொம்மையாடா? ஏய், இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, இது எங்க பாட்டி பிரசன்ட் பண்ணது. எங்க அப்பா அம்மா சண்டே போடுறது இல்ல, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். அப்படியா? பேக்ல வச்சுட்டு வா, நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம். பத்திரமா வை.
இன்னைக்கு ஆடிட்டோரியத்துல டான்ஸ் ஆடி பிரைஸ் வாங்கி வரதானே? ஆமா. ஏங்க, ஏன் இங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு கலைனா உயிருங்க. ஒரு சின்ன பையன் ஆடிட்டு இருந்தான், அவனை பார்த்ததும் என்ன மறந்து நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். நானும் அப்படித்தாங்க, கலைனா எனக்கும் உயிர். அங்கதான் இல்லைங்க, எங்க ஆடினாலும் பாப்பேன். ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வரேங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டேய், எல்லாத்தையும் போடுங்கடா. ஹலோ, இங்கே போந்தன் ஜெயில இருந்து. ஹலோ சார், நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னோட போன் சார். அப்படியா? அது எப்படி உங்க கைக்கு தெரியாம வந்துருச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி தரீங்களா சார்? ஹலோ, தெரியாம கைக்கு வரலங்க, நான் தான் எடுத்தேன். அதான் சார், தெரியாம எடுத்துட்டீங்கன்னுதான் நானும் சொல்றேன். ஹலோ, எடுக்கலங்க, திருடிட்டேன். திருடிட்டியா? அப்ப நீ திருடனா? ஆமா, நான் திருடன தான். அது என்னப்பா, நீ வாட்டி வண்டியில பேக மாட்டு போவ, அதுல போன் அடிக்கும், அதை பார்த்து சும்மா போக முடியுமா? ஏய், நான் உனக்கு என்ன பண்றனு பாரு, போலீஸ்ல போய் உன் மேல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன். தாங்கள் அழைத்த நபர் வேறொரு திருட்டுக்கு ஆயத்தமாவதால் உங்கள் அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. என்னடி சொல்றா? ரொம்ப திமிரு பேசுறாண்டி. கவலைப்படாத, உன் போன் கண்டிப்பா கிடைச்சிரும். எப்படி சொல்றேன், போனை திருடுறவ சிம் கார்டை காட்டி வச்சுப்பான், ஆனா அவன் உன்கிட்ட பேசிட்டு இருக்கான்ல, அதை வச்சு சொல்றேன். ஷியூரா கிடைச்சிருமா? என்ன கொஞ்சம் பணம் கொடுக்கணும், கண்டிப்பா கிடைச்சிரும், கவலைப்படாத. இந்த மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம எப்பவும் சந்தோஷமா பேசினா எப்படி இருக்கும்? இனிமே அப்படித்தான் இருக்கணும், சரியா? சரிங்க. டாடி மம்மி, எங்களை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கு பார்க் போலாம். ஹோட்டல் ரஞ்சித்துக்கு போய் சிக்கன் லாலிபப். ஆமாண்டா, எனக்கே உங்க அம்மா சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ஏ சமையல் எனக்கே போர் அடிச்சு போச்சு. அப்படியே எனக்கு அமெரிக்கன் சாப்ஸே. போய் நீ அம்மா சீக்கிரம் ரெடி ஆகுங்க, கிளம்பலாம். ஓகேக்கா. அம்மா சீக்கிரம் ரெடி ஆகுது. பண்ணி போர் அடிக்குது பாரு, ஏதாவது பெருசா பண்ணி செட்டில் ஆகணும். போலீஸும் பெருசா தருவாங்க, 8 வருஷம் 10 வருஷம்னு. ஓகேவா? போ பாரு. ஆடா, இதுவே போதுமான அரசு நமக்கு. யூனிஃபார்ம் போடலையா? இல்லம்மா, நீ கிளாஸ் இல்ல, இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இதுல செலக்ட் ஆகிற 3 பேர் தான் ஸ்கூல் டே ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படியாப்பா? ஓகே.
கூட இருந்தா காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன். தங்கச்சி கல்யாணத்துக்காக நிலத்தை விக்க வந்தவன். இப்ப நிலமும் தங்கச்சி எங்க வேலை செய்து பாரு. பிஏ2 காணாத்தீனா இவனாச்சு பரவாயில்ல. இவருக்கானே இந்த வண்டிய விலக்கி விக்க வந்த ஓனர் 100,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நிக்காம ஓடும் சொன்னதுனால ஊனரே டிரைவர் ஆக்கி நிக்க வச்சிருக்கேன் பாரு. நல்ல வேலை இவனுக்கு கல்யாணமும் ஆகல தங்கச்சியும் இல்ல, காரோட போச்சு. நான் அப்படி இல்ல, 10 நிமிஷம் தான் பேசுவேன், அப்படியே எல்லாரையும் கவுத்துருவேன். தண்ணி சாப்பாடு அப்புறம் கவுத்துட்டான். 10 நிமிஷம் கூட பேசல, 10 வார்த்தை தான் பேசிருப்பான். பாபா பீஸ், இடத்த அவன் பட்டா போட்டு வித்துட்டு இருக்கான். உன்னாலதான் எதுவும் முடியல இல்ல. அப்புறம் என்ன முடிஞ்சவ செய்யறான். தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா? அப்ப மாப்பிள, கேப்டன் அரசியல் என்டர் ஆனதுல இருந்து ஆக்சன் படமே வர்றதில்ல. சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கலன்னா 4 வருஷம் ஆகுது. நீ 30 ரூபாய் காசு கூட என்ன
நீ மட்டும் வெளியில போவியா? எனக்கும் ஆபீசஸ் கிளப் இருக்கு, நானும் வெளியில போறேன். போவ போவ. அப்ப யாருடைய குழந்தைகளை பாத்துக்கிறது? போகும்போது அப்படியே உன் பிள்ளைங்களையும் கூட கூட்டிட்டு போ. ஏய், நான் எப்படி கூட்டு போக முடியும்? ஒரு பொம்மை தொலைஞ்சு போயிருச்சு, அதனாலதான் மறுபடியும் அப்பா அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொம்மை மட்டும் கழிச்சிருச்சுன்னா அப்புறம் நான், நீ, அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். அந்த ஒரு பொம்மைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன், நீ பத்திரமா இரு. அந்த ஓரி பொம்மை இருந்தாதான் இனிமே அப்பா அம்மா சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அது எப்படியா தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும். நீதாண்டி வந்து கத்துற, ஏன் தேவையில்லாம கத்துற? உன் போன் கொடு. Hi, sweetie. Hey, phone ஒழுங்கா தெரியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? ஹலோ, நீங்க யாருங்க? யாருங்க வா? அப்ப நீ எத்தனை பேர் கிட்ட செல்போனை திருடி இருக்க? ஹலோ, ரோட்ல ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான், அதை பார்த்தோன்னே வண்டியில பேக் அனாதையா விட்டு போயிடுவீங்க. சீ, நிறுத்து. திருட நீ அந்த டீசன்ட் கையை பத்தி பேசாத. போன தருவியா மாட்டியா? நீ ஹலோ ஹலோ துருக்கி. வீட்டுல ஹோம்வொர்க் பண்றதை விட்டுட்டு வயலின் வாசிச்சிட்டு இருக்கியா? நிறுத்தி. நீங்க சந்தோஷமா இருப்போம். அந்த பொம்மை தொலைஞ்சு போயிடுச்சு, அதான் நான் இப்ப தேடிட்டு இருக்கேன். என் பொம்மை கிடைக்குமாக்கா? கண்டிப்பா கிடைக்கும். உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீ வரி பண்ணிக்காத. ஆனா நான் என் ஓலி பொம்மையை தேடி கண்டுபிடிச்சிதாங்க போவேன்.
தனுஷ் போன் நம்பர் இருந்தா கூட பொம்மை கிடைச்சதானே நான் தெரிஞ்சுக்கணும். என் அப்பா நம்ம கொடுக்குவாக்கா. ஓகே கொடு, நோட் பண்ணிக்கொடி. 944-32-810-97. உங்க அப்பா பேர் என்ன? டாக்டர் லாரன்ஸ். ஓ, டாக்டர் பையனானே, வெரி குட். உள்ள நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பார்த்து போயிடுனா? சரிக்கா, பாய். பாய். தலையாட்டுறாங்க. யோசிக்க தெரிஞ்ச நம்ம இப்ப யோசிச்சோம்னா நம்ம கிடைக்கிற கிடைக்காம போயிடும். யோசிக்காடா சிசரே, எனக்கு ஒரு புள்ள சொல்லுங்க. சரிண்ணே, ஓகேண்ணே, ஓகேண்ணே. சோடா ஊத்திட்டா தண்ணி ஊத்துறீங்களா மாமா? இது சத்தியே ஊத்தல குடிப்ப சரோசா, எதை வேணாலும் ஊத்து. சரிங்க மாமா. இது மாதிரிலாம் நமக்கு பேச தெரியல, அதனாலதான் அவன் அப்படி நாம இப்படி. ஏண்டா அழுகுற மச்சான்? வரும்போது போர்டு பாத்தியா? என்ன போர்டு? கடை போர்டு தான் மச்சான். அதுக்கு என்னடா இப்ப குடி குடியை கெடுக்கும்னு எழுதிருக்கான். டேய், நாமளா குடிச்சு முடிச்சு சந்தோஷமா தானே இருக்கான், குடும்பத்துக்கு காசு கொடுக்க முடியாம குடும்பம் கஷ்டப்பட்டா அதனால தாண்டா அப்படி எழுதி இருக்குது. முத குடி இது, ரெண்டாவது குடி இது, புரியுதா? என்னடா சொன்ன மச்சான்? குடிச்சா குடும்பம் கெட்டு போகுமா போகாதா? குடி குடிய கெடுக்குமா கெடுக்காதா? ஓசில வாங்கி குடிக்கிற குடி அழியாதரா? உன்ன மாதிரி ஆளுக்கு ஓசில வாங்கி கொடுத்துட்டு அவனும் குடிக்கிறான் பத்தியா, அவன் குடிதான் அழியும். ஓசில குடிக்கிறவன் குடி அழியவே அழியாது. குடிச்சா பிளாட் ஆகணும், தத்துவ மூலம் பேசக்கூடாது, குன்றுவ. கொஞ்சோண்டுதான் யோசிச்சான். ஊத்தியா? பிளாட் ஆயிட்டானுங்களா? அண்ணா, இது ஏன் பாகுனா? ஏய், இது ஏன் பாகுனா? இது ஏன் பாக சொல்லிட்டு அக்கா, என்னோட ஓரி பொம்மைய இந்த பேகுக்குள்ளதாங்க வச்சிருந்தேன். டேய், இத பாரு, இங்க எங்கடா இருக்கு உன் பொம்மை? பாரு, எங்கடா இருக்கு உன் பொம்மை? இங்க பாரு. இருக்காடா? தம்பி, ஒரு பை மாதிரி 100 பை இருக்கும், புரியுதா? ஒரு பொருள் காணாம போனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. என்ன, சரியா? சரிக்கா. பை. நீ போயிடு, நான் அப்புறமா வரேன். சரி. என்னன்னு சொல்லுங்க.
நாங்க இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல கலந்துருக்கோம், கொஞ்சம் டான்ஸ் பிராக்டிஸ் கொடுக்க முடியுமா? ஓ, கொடுக்கலாமே. கொஞ்சம் உங்க செல்போன் நம்பர் கொடுங்க. 9944194110. 9944194110. என்னங்க வாய்ப்பட மனப்படம் பண்ற மாதிரி மனப்படம் பண்றீங்க? உங்க மொபைல ஃபில் பண்ணிக்க வேண்டியதானே? அதை ஏன் கேக்குறீங்க? என் செல்போன் ஒருத்தன் திருடி வச்சுக்கிட்டு அதை திருப்பி கொடுக்க பணம் கேக்குறான். என்ன சொல்றீங்க? ஹலோ டேய், யாரா? எங்க இருக்க நீ? ஏதோ போன் திருடி வச்சு தர மாட்டேங்கிறாம. மரியாதையா போனை கொண்டு திருப்பி கொடுத்துரு. இல்ல அவ்வளவுதான் அவன. ஆமாடா, அவன் லவர் தான். ஹலோ டேய், பேசுறா. ஹலோ, உனதான டேய், பேசுறா. டேய், உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், ஒழுங்கா அவகிட்ட போனை கொண்டு திருப்பி கொடுத்துரு. இல்ல என் பவரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்னங்க சொன்ன? கொடுத்துருவான், இல்ல கண்டுபிடிச்சிடலாம். சாரிங்க. எதுக்குங்க? இல்ல உங்களை உரிமையா அவைவன் சொன்னதுக்கு. பரவாயில்லைங்க. மறுபடியும் சாரிங்க. இந்த சாரி எதுக்குங்க? இல்ல உங்களை என் லவர்னு சொன்னதுக்கு. பரவாயில்லைங்க. மனசில்லையே உன்னை எண்ணித்தான் கண்ணு காயுதே, பசி என்பதே என்னை விட்டு விலகியதே. கோரப்புள்ள இருந்த என வானவில்ல ரசிச்சே, காரமுள்ள கிடந்த என நீயும் பூவா பறிச்சு, பழகி பழகி மழையான இதய குடிச உனது நினப்பு கலைஞ்சு கிடக்குதே, ஒழுங்கு படுத்த அதுவும் மறந்து பறக்க நினைக்கிறே. Thank you.
யாரையும் விட உன்னையே நெஞ்சு எப்பவும் தேடி ஓடுதே, உனக்காகவே வாழ சொல்லி தருகிறதே. சாவுமே உனக்கென்றுதான் உள்ளம் சொல்லுதே, தொல்லை செய்யதே கரும் பாறையும் உன்னை சொல்ல கருகிறதே. சாதி மல்லி கொடி நீ என நாரப்போல கிழிச்ச, ஊதுபத்தி போகையா எனக்குள்ள வாசம் அடிச்ச, நெதவும் கனவில் ஓராளாயிடுச்ச. இதய குடுசமானது கலைஞ்சு கிடக்குதே, ஒழுங்கு படுத்த அதுவும் மறந்து பறக்க நினைக்குதே. உசுரே என்னவோ ஆகுதே, எங்கேயோ போகுதே, சிறு தீரிய முழுங்குதே சுடரே, அட மழைய பொழியுதே தளிரே. இதில் என்ன தவறே, இதய குடிச உனது நினைப்பு கலைஞ்சு கிடக்குதே, ஒழுங்கு படுத்த அதுவும் மறந்து பறக்க நினைக்குதே. ஒரு பொருள் காணாம போனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. நைட் 12 மணிக்கு காந்தி நகர்ல, அதுவும் கேவி ஹாஸ்பிடல்ல, அப்படி என்னடா திருடுன? சார், ஜிஹெச்க்கு ஒரு ஃப்ரெண்ட பாக்க போனேன் சார், அதுக்கு கேவி ஹாஸ்பிடல் தாண்டி தான் சார் போறோம். சார் சார், யார் அனி, என்ன வேணும்? சார், ஐ அம் தனுஷ், டாக்டர் லாரன்ஸோட சன். என் பொம்மை தொலைஞ்சிருச்சு, யாரோ திருடிட்டாங்க. இங்க வந்தா நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஹே, இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல பொம்மை கடையா? நீ கேட்டு பொம்மையை எடுத்துறதுக்கு இல்ல சார், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். தம்பி, குட் மார்னிங் மேடம். என்ன வேணும்? ஸ்டேஷனுக்கு கராத்தே ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? இல்ல மேடம், நெக்ஸ்ட் மந்த் இன்டர்ஸ்டேட் காம்படிஷன், அதான் ட்ரெயின் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகே. டேய் தம்பி, நீ பொம்மை தொலைஞ்சு போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கே, உங்க அம்மா பட சொன்னா வேற பொம்மை வாங்கி தர போறாங்க. அது இல்ல சார். என்ன சார் மோரு, நீ எல்லாம் சின்ன பையன்டா, உன் கேஸ்ல இந்த ஸ்டேஷன் எடுக்க முடியாது. 50 ரூபாய் பொம்மைக்காக ஸ்டேஷன் வந்திருக்க, போ போ. வேணும் இங்க வாங்க. என்ன சின்ன பையன் கிட்ட? இல்ல மேடம், 50 ரூபாய் பொம்மை தொலைச்சிட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு வந்து நிக்கிறான் மேடம். தம்பி இங்க வா. வேணு, 50 ரூபாய் திருடினா திருட்டு இல்லையா? இல்ல நாம கண்டுபிடிக்க கூடாதா? சாரி மேடம். தம்பி என்னாச்சுன்னு சொல்லு. எங்க அப்பா அம்மா பயங்கரமா சண்டை போடுவாங்க, அதனால எங்க பாட்டி எனக்கு ஒரு ஓரி பொம்மை வாங்கி தந்தாங்க, அதுல இருந்து சண்டையே போடுறது இல்ல. என்னால நல்லா படிக்க முடிஞ்சிச்சு, ஆனா இப்ப அந்த ஓரி பொம்மை தொலைஞ்சு போயிடுச்சு. அதான் வேணு, அந்த பையனோட நம்பிக்கைய பாத்தீங்களா? சாரி மேடம். வேணு, அந்த பொம்மை மேலயும் நம்ம போலீஸ் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையும் நாம தான் காப்பாத்தணும். எஸ் மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இது அபிஷியலா செய்ய முடியாது, அன்அபிஷியலா செய்யணும்னு சொல்றீங்க, அதானே மேடம்? வேணு, அவனுக்கு அந்த பொம்மையை கண்டுபிடிச்சு அவன் கையிலேயே கொடுத்து அவன் அவங்க வீட்லயே விட்டுட்டு வாங்க. தம்பி, எஸ் ஐ வேணு உன்னோட பொம்மையை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு, ஓகேவா? ஓகே மேடம். மாப்பிள்ள,
உன் ரூட்டு தான் சரி மாப்பிள. அதான் உன் ரூட்டுக்கு நானும் மாறிட்டேன் மாப்பிள. 20 வருஷமா நேர்மையா உழைச்ச மாப்பிள, லாரி ஆக்சிடென்ட் அந்த ஊர சாணியில விட்டா மாப்பிள. அப்புறம் பார்த்த உன் ரூட்டை பிடிச்சி டபுள் கிராஸ் பண்ண, சுகத்துக்கு சுகம் சொத்துக்கு சொத்து செட்டில் ஆயிட்ட மாப்பிள. தெரியுமா மாப்பிள, ஒரு நிமிஷம் அட்டே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை சொல்லுங்க, உங்க லைஃப் எப்படி போகுது? மாமா இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? மட்டன் இருக்கா? இல்லைங்க. சுக்கா? இல்லைங்க. மட்டன் வறுவல்? இல்லைங்க. பாயா? இல்லைங்க. ஒன்லி சிக்கன். யோ, அப்புறம் இதுக்கே தாபா வச்சிருக்க? மட்டன் ஐட்டம் எதுவுமே இல்லையா? ஏய் குட்டி, வேலை செய்ய வரியா? மாசம் எவ்வளவு நாள் சம்பளம் தரா? என்னடா சொன்ன, வேலை செய்ய வரியாவா? அது என்ன பாத்து இன்னொரு முறை கண்ணு முன்னாடி வந்த அந்த பேக்ல என்னோட ஓரி பொம்மை இருக்கு. ஓரி பொம்மைனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அது இல்லைன்னா எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கிள், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்னடா? சார், பைய தொலைச்சிட்டு சண்டை போட்ட பையன் தானே நீ? அந்த பேக பாத்தியா? நீ ஒருத்தன் பேக் எடுத்துட்டு போனதை பார்த்த சார். ஏய், யார் அவன்? எந்த ஊர்? எங்க இருக்கான்? ஊர் பேர் தெரியாது சார், ஆளை பார்த்தா சொல்லிடுவேன். அப்போ நாளைக்கு காலைல ஸ்டேஷனுக்கு வா. சரி, வந்துடுறேன் சார். நாளை கால உன்னோட ஓரிபமும் உனக்கு கிடைச்சிடும். போலமா சார். டீ சார். டீயும் கோக்கும் கேன்சல். என் லவர்னு சொன்னது பரவாயில்ல. இங்க பாருக்கா, எப்படி ஜாலியா படுத்துட்டிருக்கான் பார். தொழிலை பார்க்காம. ஏய் பாரு, எழுந்திரு. பசங்க சொன்னது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் எழுந்திரு நீ. நான் பனாரஸ். ஏய், இன்னைக்கு சம்பள நாள், எல்லா பர்சும் புள்ளத்தாச்சி மாதிரி கனமா இருக்கும். இத பார், ஒயின்ஷாப்பு டாபா எல்லாம் ஒரே கூட்டம். நீ வந்து ஒரு ஆட்டத்தை போட்டேனா ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் தேத்திக்கலாம். இன்னைக்கு எனக்கு மூடே இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். இதேதான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கான். வா பாரு. சிக்கன் தந்தூரி ஆலூ பராத்தா, ஆலூ பஞ்சாபி கோபி மசாலா, பன்னீர் பகோரா,
பில்டிங் வேலை முடிஞ்சிருமா? நான் உண்மையிலே ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாமா? மெயின் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார், இன்னும் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். சிபிஎஸ்இ ஃபார்மாலிட்டி முடிஞ்சா? அப்ளை பண்ணியிருக்கு சார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுவும் வந்துடும். சரிங்க மேனேஜர், வேலையை ஃபாஸ்ட்டாக முடிங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே மாமா, அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சரோசா சொல்றா செல்லோ? ஏய் ஏய் சரோசா, ஏய் சரோசா என்ன சொல்ற நீ? ஏய் சரோசா, ஏய் உன வச்சிட்டாளே. ஏய் உங்க அக்கா 3 மாசம் முழுவாமா இருக்காளா? நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ, பரம்பரையிலிருந்து ஒரு மந்திரி, மீண்டும் சோழர் ஆட்சி. உங்க அக்கா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல் மந்திரியை பத்திரப்புற. ஆமா, நீ எப்ப நாட்டால ஒரு பிரதம மந்திரியை பத்திரப்புற? மாமா, நானும் 2 மாசமா தலை குளிக்கல. அது கள்ளி சொல்லவே இல்லை. இந்த 25 வருஷத்துல நம்ம குடும்பம் தான் நாட்டை ஆள போகுது. வா வா, உன் அக்கா போய் பாப்போம். ஏய் பனாரஸ், சூப்பர் டான்ஸ், பின்னிட்டியாம. என்ன சார் நீங்க குளு குளு குளு? ஏய், உன் வீடு பொம்பளையா இருந்தா இப்படிதான் இடுப்பைக்கு ஆடுவியா? போட போட. ஏய், பப்ளிக் பிளேஸ் லேடிஸ் எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது உனக்கு? பெரிய பருப்பா. நீங்க போங்க சார், சும்மா இருப்பாரு சார். ஏய், என்னடா லுக் குடுறா? போட. வணக்கம் சார். என்னையா மாப்பிள்ள மாதிரி ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்க? மச்சி நிச்சய பொண்ணு பார்க்க வராங்க. எஸ் சார், உடனே வர. குட் மார்னிங் மேம். சரி, பேக் எடுத்தவன் இந்த போட்டோல இருக்கானான்னு பார்த்து சொல்லு. அவன் தான் சார். இவன் பாருல்ல, இவன் இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருப்பான். நல்ல டான்ஸ் ஆடி ஆட்டைய போட்டுருவான்ல. இந்த மாதிரி திருடுறது இவருக்கு ஒரு வியாதியா போச்சு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், இப்போ அங்கிள் ஹலோ பரஹியர். என்னடா இங்கிலீஷ், எங்க உன் லெக் பீஸ்? ஏய் யாரா நீ, மரியாதை பேசுறா? ஏய், நான் தாண்டா வேணு எஸ்ஐ பேசுறேன். ஐயோ சார் சார், மன்னிச்சிருங்க சார், சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன் சார் சார், மன்னிச்சிருங்க சார். எங்கடா இருக்க? நாலு ரோட்ல நாலு நாய பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன் சார். அங்கேயே வெயிட் பண்ணு, இன்னும் 10 நிமிஷத்துல வரேன். மரியாதை ஏய், எந்த சைட் போகணும்? நேராக போங்க சார் சொல்கிறேன். ஹலோ, எங்கே இருக்கீங்க? நானா? ஒரு பையன் பொம்மையை தொலைச்சிட்டான், அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அலைஞ்சிட்ருக்கோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அங்கே இருக்க நான் வந்துடுறேன். சார், இந்த லிஃப்ட் எடுத்துங்க. சார், ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு பாடுங்க. இந்தம்மா ஏவா, இந்த அப்படி உன் ஃபோன் சார், வந்துடுங்க. உங்க ஃபோன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது நான் எங்க வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கே தெரியுங்க. இன்ஸ்பெக்டர் டிரைவரா? டேய்,
எங்கடா போனும் சார்? நேரா போய் அப்புறம் ரைட்ல கட் பண்ணுங்க சார். சார் ரைட் தான் சார். சார் லெஃப்ட் சார், லெஃப்ட். நான் பக்கத்துல தான் சார். டேய் என்னடா லெஃப்ட்ங்கற ரைட்ங்கற, இன்னும் இடம் வந்த வாட காணோம் சார். பையன் பக்கம் பாவமா இருக்கான், ரைட் லெஃப்ட் போனா தான் தேடி எடுக்க முடியும். டேய் அவனை விட, நீ இடத்த மட்டும் ஒழுங்கா கணக்கெல்லாம் வச்சுக்கோ, உனக்கு தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. சார் நானே வீட்டில் வச்சிருக்கேன் எடுத்துறதுக்கு, தேடி தான் சார் கண்டுபிடிக்கணும். நான் அப்பயே சொல்லிட்டேன், பேக தூக்கி போட்டேன். இந்த பையன் 10 ரூபாய்க்கு தச்சு 100 ரூபாய்க்கு விற்கலான்னு பார்த்தா, தைக்க எடுத்துக்கே 100 ரூபாய் கேட்கறான். இதை வச்சு நான் என்ன பண்றேன்? இனிமே இந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. பாக்குற பேக்ல உங்க பேக்கா? அதான் திருடன் பக்கத்துல உட்காந்துருக்கான்ல. ஒருவேளை அந்த பேக் நம்ம தூக்கி எரிஞ்ச பேக் இருக்குமோ? இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே. என்னடா சுத்திட்டு இருக்கோம், ஒன்னவரா இன்னும் வந்த படக்கணும். ஆ சார் நானே வீட்ல வச்சிருக்கேன். இறங்க கேள, இறங்கடா, இறங்க சார். சட்டை விடுங்க சார், கொஞ்சம் பக்கத்துல தான் சார். என்ன விளையாடுறியா? 3 மணி நேரமா அங்க இங்க அலைய விடுற, உன்னால கேஸ் போட்டு உள்ள தள்ளனா சரிப்பட்டு வருவேன். சார் நீங்க சப் இன்ஸ்பெக்டர்னா, நான் கிரிமினல், எனக்கும் சட்டம் தெரியும். 10 வயசு பையன் கேஸ் கொடுத்தானா எடுக்க முடியாது. நான் மிரட்டுறீங்களா? டேய் உன்னை இந்த கேஸ்ல போடுவேன்னு நினைச்சியா? ஸ்டேஷன்ல இருக்க பெண்டிங் கேஸ்ல உங்களை போட்டு பர்மனெண்டா உன்னை உள்ள தள்ளிடுவேன். என்ன குழந்தை மேட்டர்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஏற வண்டியில ஏற அண்ணா. சார் மேல கைக்கிறதுல வேணாம். என்னது கை வச்சு என்ன பண்ணுவ? ஏற வண்டியில உடியா, ஏறா, மரியாதை இருக்கு சார். சார் உடிய சார் பண்ணு, ஏறா. டேய் ஏற வண்டியில சார், 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 ஏய் தம்பி வா, ஏய் வா, உனக்கு பொம்மை தரேன், நான் வாங்கிக்கிறேன் வா. கவலைப்படாதரா, உன் பொம்மையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறது என் பொறுப்பு, சரியா? வா. யானா அந்த போலீஸ் அங்கிள் அடிச்சீங்க? நான் எங்கடா அடிச்சேன், அவர் தான் அடிச்சாரு, தள்ளி விட்டேன், கீழே விழுந்துட்டாரு. அண்ணா போலீஸ் அங்கிளுக்கு ஏதாவது ஆயிருக்குமாண்ணா? இந்த காட்டுல எப்படிண்ணா என் பொம்மை கிடைக்கும்? டேய் கவலைப்படாத, எனக்கும் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள தேடி கொண்டு வர சொல்றேன். அப்பலாம் வெளியில சொல்லப்படாத, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெக்க கேடு. சோ உன்னைய பார அடிச்சு போட்டு போலீஸ்காரிலேயே குழந்தைய கடத்திட்டானா? பார சாதாரண திருடன் தானே, அவனுக்கு ஏது இவ்வளவு தைரியம்? அவனுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் பிரைண்ட் இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். பனாரஸ்னு ஒரு பொண்ணு கூட பார்ட்னர். நோ 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 நோ, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய தலை இருக்குதியா? ஓகே வேணும்,
இந்த கேஸ நீங்களே டீல் பண்ணுங்க. பெரிய இடத்து பையன், அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓகே சார். மீடியாவுக்கு தெரியாம பாத்துக்குங்க. எதுவும் அசம்பாவிதம் ஏற்படுறதுக்குள்ள 24 hours பாறை அரெஸ்ட் பண்ணுங்க. குழந்தைய சேவ் பண்றதுக்கு வழிய பாருங்க. ஓகே சார். என்ன பாரா, போலீஸ் அடிச்சிட்டு போலீஸ்காரவே எடுத்துட்டு போயிட்டியா? என்ன அடிச்சான்? திருப்பி அடிச்சேன். இருக்கேன். ஹலோ, நான் பரபேஸ். நானே ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன். எங்க இருக்கீங்க? இன்னும் அந்த பையனோட தான் சுத்திட்டு இருக்கீங்களா? இன்னும் இல்ல, தனுஷ் தண்ணிலாண்ட அவன் ட்ரெஸ்லாம் ஈரமாய் சேர ஆயிடுச்சு. அவன் பாவம் சின்ன பையன், குளிர் தாங்க மாட்டான். அதனால நீ அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா மண்டக்காட்டு காட்டுப்பாலத்துக்கு வந்துரு. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். ம், நீ பனாரஸுக்கே போயிட்டியா நினைச்சேன். பாத்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம பாரா சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டு போலீஸ்காரவே எடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல சார், டாக்டர் லாரன்ஸ் பையனையும் கூட வச்சிருக்கான். அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இப்ப அந்த பாரையும் டாக்டர் பையன் எங்க இருக்காங்க? பையனோட அப்பா அம்மா யாரு? கோடீஸ்வர டாக்டர் லாரன்ஸ் அப்பா, அம்மா பிறவிலேயே கோடீஸ்வரி. பணத்துக்கு என்ன பஞ்சமா? பிள்ளைய கடத்திட்டோம்னு சொன்னா கோடிகளை கொட்டி 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 கொடுப்பானுங்க. மாட்டிக்கிட்டோம்னா? பையன் இப்ப யாருகிட்ட இருக்கா? பாறை கிட்ட. இப்போ குழந்தைய கடத்தினது யாரு? பாறை. பணம் நமக்கு, பழி அவனுக்கு. ஓகே, நான் இப்ப என்ன செய்யணும்? சூப்பர் ரே, கற்பூர புத்தி. இப்ப பாறை கிட்ட இருந்து பையனை உன் கஸ்டடிக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. புத்திசாலித்தனமா ஏதாவது பேசி குழந்தைய நைஸா இங்கிட்ட அழைச்சிட்டு வந்துரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் அந்த பையனோட அப்பனுக்கு போன் பண்ணி 2 crore rupees பணம் கேக்குறேன். முதல்ல ஒரு இடத்துக்கு வர சொல்லுவோம். அவன் தனியா வரானா இல்ல போலீஸோட வரானான்னு பாப்போம். பணத்தோட வந்துட்டான்னா நம்ம இடத்துக்கு வர சொல்லி பணத்தை வாங்கிட்டு பையனை கொடுத்துருவான். சோ சிம்பிள். போலீஸ அடிச்ச கேஸ், பையனை கடத்தின கேஸ், ரெண்டுமே பாறை மேல. அப்ப ஏன் பங்கு எவ்வளவு? என்ன வழக்கம் போல 70-30. இது ஒத்து வராது வக்கீல. பொருள் என்னோடது. சும்மா போன்ல பேசி மிரட்டி வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு 70% கொடுக்க முடியாது. திருட்டு பொருளை எங்கனால விக்க முடியாது. நீ வித்து கொடுப்ப, அதுல உனக்கு அதிக பங்கு. ஓகே,
இது அது மாதிரி இல்ல. Come on Banaras. இதுல நமக்குள்ள என்ன பெர்சன்டேஜ்? அதெல்லாம் ஒத்து வராது வக்கீல். முதல்ல பேசிக்கிறது தான் நல்லது. ஓகே. உனக்கு வேணா எனக்கு வேணா. 50-50. ஆ இது ஓகே. இப்ப சொல்லு நான் என்ன பண்ணனும்னு. ஏய் உத்ரா. Done. Done. கோன் பனேகா குரோர்பதி. அண்ணனுக்கு இவ்வளவு கவளவு இறங்குதோ அவ்வளவு கவளவு ஏறுது. எதுடா ஐடியா? ஐடியா அண்ணே. நான் என்னமோ நினைச்சிட்டேன். பாசன மூக்க தொலைக்குது, பசி வயித்த கிள்ளுது, கையில தாங்கிது, சாப்பிட முடியல. இதத்தான் கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களோ. என்ன பண்றது, வரும்போது நமக்கும் ஒண்ணு சேர்த்து புடிச்சுன்னு வந்திருந்தா இந்த அவஸ்தை இருந்திருக்காது. பீஸா டெலிவரி பண்ணணும்னா கரெக்டா அட்ரஸ் கொடுக்குறானுங்க, நமக்கு காட்டியா அட்ரஸா கொடுக்குறானுங்க, எங்கன்னு போய் தேடுறது. அப்பா பாரு, இங்கதான் இருக்கிறியா? எங்கெல்லாம் தேடுறது உன்ன? பனாரஸ் இதை உன் கையில குடுக்க சொல்லி நம்ம மூணு பேரையும் சாப்பிட சொல்லிச்சு. பனாரஸ் அப்படி ஒண்ணும் சொல்லிருக்காது. ஏன் பாரு, போலீஸ்காரன் அச்சிட்டியாம பனாரஸ் சொல்லிச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், பனாரஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு. ஏத்தம் கண்ணு, எனக்கு கொஞ்சம் தெரியா. சத்தியமா அவனுக்கு குட்டுறாத. நீங்க சாப்பிடுங்கண்ணா. இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு. நான் சாப்பிடறேன்பா. சின்ன பரவாயில்ல, நீ சாப்பிடு. என்னையும் என்னன்னு சொல்லு பாரு. நான் போலீஸ் அடிச்சேன், அதனால நான் தான் ஓடி ஒளியணும். டாக்டரோட பையன், அதுவும் சின்ன பையன், அவையும் கஷ்டப்படணும். அவனை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுரு. இந்த ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணு பிளீஸ். என்ன பாரு, எவ்வளவு நாளா இந்த தொழில் பண்றான். பையனை கொண்டு போய் நான் பத்திரமா விட மாட்டேனா? உனக்காக நான் இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ் பனாரஸ். எங்க வரணும் பாரு? நான் மண்டகாட்டுல தான் இருக்கேன், அங்க வந்துரு. ஓகே பாரு, இன்னும் அரை மணி நேரத்துல நான் அந்த இடத்துல இருப்பேன். நானே இந்த பையனை உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு நினைச்சேன். பழம் நழுவி பாலே விழுந்துருச்சா? நமக்கு தான் வெற்றி.
வரும் சூரியனே மாலை வரும் போனதும் இங்கே நேரிடும் ஓவியமே வாழ்க்கை ஆனதும் இங்கே ஆதாரமா கோவத்துல இருக்காங்க. நான் சொல்ற வரைக்கும் இந்த காட்டை விட்டு வெளியில வந்து யாருக்கல்லையும் மாட்டிக்காத, புரியுதா? நம்ம வக்கீல பார்த்து முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் போன் பண்றேன், அதுக்கப்புறம் நீ வா. சரி. நீ வெளியில வந்தா ரொம்ப சிக்கலாயிடும். எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ண, நான் அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் இந்த காட்டை விட்டு வெளியில வந்துடாத, சரியா? வா. தெரியும் சார். அங்க கொண்டு வந்துரு, அங்க கொண்டு வந்துரு. ஹலோ, அப்பா இருக்கார? பாப்பா? அப்பா இருக்காங்க. சரி, அப்பா கிட்ட போன. ஹலோ, ஐ அம் டாக்டர் லாரன்ஸ் ஸ்பீக்கிங். டேய் பென்ன, லாரன்ஸ் ஸ்பீக்கிங்றது எங்களுக்கு தெரியும். நான் சொல்றத முதல்ல கேளு. நீங்க யார் பேசுறது? ஏய், அதெல்லாம் முக்கியம் இல்ல. உன் பையன் வீட்டுல இருக்கானான்னு பாரு.
இருக்க மாட்டான். ஏன்னா அவன் என் கஸ்டடியில் இருக்கான். உனக்கு உன் பையன் வேணும்னா நான் சொல்ல முடியாது. போலீஸ் கீலீஸின் போன அவ்வளவுதான். ஹலோ, நீங்க நீங்க யார் பேசுறது? ஏய், திரும்ப திரும்ப பேசுனதே பேசாத. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன் பையனோட உயிருக்கு ஆபத்து. ஹலோ சார், என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ப்ளீஸ். ஆ, விஷயத்துக்கு வா. எனக்கு உடனடியாக 2 கோடி ரூபா வேணும். அதான் உன் பையனோட உயிரோட வேலை சார். அவ்வளோலாம் என்கிட்ட இல்லை. ஏய், இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது சொல்லுப்பா. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, உன் வீட்டுக்காரமா எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட என்கிட்ட எல்லாம் இருக்கு. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பையனோட உயிருக்கு ஆபத்து. நீங்க என்ன கேக்குறீங்களோ கொடுக்குறேன். என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஆ சபாஷ், நான் சொல்றபடி கேளு. நீ உடனே பணத்தை எடுத்துக்கிட்டு காட்டுப்பாக்கம் முசேரி பங்களாக்கு உடனடியா வந்து சேர். நீ மட்டும் வரணும். போலீஸுக்கு தெரிஞ்சது அவனை உன் பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஐயோ, இல்ல இல்ல, நான் தனியா வரேன். குட் பாய், குட் லக். ஹலோ டாக்டர், நான் டிஎஸ்பி இலகுவன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? வீட்டுல மேடம் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நலம். ஆமா, உங்க வீட்டுல ஒய்ஃப் பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். ஆமா, உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானே. எங்க உங்க பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? இல்ல, இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஓகே டாக்டர், எஸ்பி பேசுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சார். சார் வேணாம். எஸ் சார். ஒரு சின்ன கன்ஃபியூஷன். டாக்டர் லாரன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், பையன் வீட்டில் இருக்கதா சொல்றாரு சார். எதுக்கும் டாக்டர் வீட்டுக்கு போய் பையன் இருக்கானு பாருங்க. ஓகே சார். இருந்தா என்ன நடந்துச்சுன்னு என்கொயரி பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். கரண்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியணும். ஓகே சார். ஓகே. ஏய், வாரம் மட்டும் என் கையில கிடைக்கிட்டா அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சொல்லுடா அகத்தியா. சார், டாக்டர் பணப்பட்டியோட தனியா தான் வந்திருக்காரு. டேய், நல்லா பாரு. போலீஸ் கீலீஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சார், யாரும் இல்லையே சார், டாக்டர் தனியா தான் வந்திருக்காரு.
சரி, டாக்டர் என்ன கலர் டிரஸ் போட்டிருக்கான் சார்? நீல கலர் சட்டை கருப்பு கலர் பேண்ட் போட்டிருக்காரு சார். நீல கலர் சட்டை கருப்பு கலர் பேண்ட். ஓகே, போன வை மாத்திரம். ஹலோ, ஹலோ, நான் பாற பேசுறேன். நீ கேட்ட பணம் ரெடியா இருக்கு. என் பிள்ளைய ஒன்னும் பண்ணிடாத பிளீஸ். நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீல கலர் சட்டை கருப்பு கலர் பேண்ட். எப்படி லுக்கியா, நான் சொல்றத கவனமா கேளு. அங்க சூழ்நிலை சரியில்லை, நீ திரும்ப வீட்டுக்கு போங்க. நான் மறுபடியும் போன் பண்றேன், இடத்த சொல்றேன். அங்க பணத்தை கொடுத்துட்டு பிள்ளைய அழைச்சிட்டு போ. சப் இன்ஸ்பெக்டர் வேணும். லாரன்ஸ்? எஸ் சார். ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு சின்ன என்கொயரி. உட்காருங்க. ஃபோன் பண்ணப்ப தனுஷ் வீட்டில் இருக்கிறதா சொன்னீங்க, நான் பார்க்கலாமா? இல்லை, பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். எப்போ போனான்? போய் ரெண்டு நாளாச்சு. போய் போய் சொல்கிறீங்க டாக்டர்? உங்கள் புள்ள ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட வந்திருக்கான். வார தானே கடத்திருக்கான் அதானே? ஆமாம் சார், என் பிள்ளைய கடத்திருக்காங்க. நாங்க ஒண்ணு எங்க பிள்ளைய கணவன் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே, எதுக்காக இங்க வந்தீங்க? எங்க பிள்ளைய எப்படி காப்பாத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவன் கேட்ட பணத்தை கூட நாங்க ரெடி பண்ணிட்டோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல உங்க டிபார்ட்மெண்ட்ல யாரும் தலையிடாதீங்க பிளீஸ். தப்பு பண்றீங்க டாக்டர், ரொம்ப தப்பு பண்றீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கு, கொடுக்குறீங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை நாங்க கூப்பிடவே இல்ல. நாங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டமா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுங்க சார், எங்க டிபார்ட்மெண்ட் எதுக்கு சார்? அப்புறம் கால் வந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். டோன்ட் வரி சார், தனுஷ் ரொம்ப நல்லவன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சோம். ஓகே, வர. எனக்கு பையனுக்காக பணம் கொடுக்க போறது இல்லையா? போலீஸுக்கு போறீங்களா? என் பையன் உயிர் என்ன ஆகுது? ஹலோ, தனுஷ் இருக்கானா? தனுஷா, நீ யாருமா பேசுறது? தனுஷோட அப்பா தானே நீங்க? சார், நான் மொழி பேசுறேன். தனுஷ், எனக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே சர்ச்ல மீட் பண்ணிருக்கோம் சார். தனுஷ் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு டென்ஷன் ஆகாதீங்க. அவ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட தான் இருக்கான் சார். என் ஃப்ரெண்ட் போலீஸ் ஆபீசர் தான் சார். உங்க பையனை உங்ககிட்ட பத்திரமா சேர்த்துருவாரு.
நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். போலீஸ் ஆபீசர் கிட்டயா? ஹாய், உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ, எஸ் டிஎஸ்பி ஸ்பீக்கிங் சார். இப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க, தனுஷ் சேஃபா ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. என்ன, போலீஸ் ஆபீசரா? ஆமா சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன சார் நடக்குது இங்க? எந்த நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், 9842698426 3660. ஆமா சார். ஓகே டாக்டர், நான் என்கொயரி பண்ணிட்டு திருப்பி உங்களை கூப்பிடுறேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஹலோ டாக்டர், எகைன் பாறை. தெரியும், சோலக்கோட்டை மெயின் ரோட்ல பழைய ஹாலோ பிளாக் ஃபேக்டரி இருக்கு. ஒரு நிமிஷம், நான் எப்படி உன நம்புறது? நான் என் பிள்ளை கிட்ட பேசியாகணும். சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. நம்பணும், சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு இங்க வந்து கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டுக்கிட்டு போ. சொல்லாம காட்டை விட்டு வெளில வராதுன்னு சொன்னல. ஏ பெர்மனன்ட் உள்ள தலவா? என்ன சொல்ற பாரு, நடிக்காத தனுஷங்க. அவன் அவங்க வீட்டுல இருக்கான். என்ன பண்ண ரச, எங்கிட்ட விளையாடாத. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு போச்சா தனுஷங்க?
என்னமோ நீ பெத்த பிள்ளை மாதிரி துடிக்கிற. நம்ம வக்கீல் கிட்டே தான் இருக்கான். அடி பாவி, நீ இப்ப பிள்ளை தானே, ஒரு பிள்ளைய பத்த மனசு எவ்வளவு துடிக்கும் தெரியாதா? ஏதோ பிள்ளைய கொண்ட மாதிரி பெருசா பேசுற. 2 கோடி பணத்தை கொடுத்தா விட்டுற போறோம். அவன் அப்பா கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்குதுல்ல. சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருந்தோம் வயிற்று பொழப்புக்காக. ஆனா உனக்கு இருக்க பணத்தாசை நீ பிள்ளைய கடத்துற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. வேணாம் பண்ணுற, இது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இத பாருடா புத்தர, நீ எப்ப திருட்டு தொல்ல இருந்து திருந்தின, உனக்கு எப்ப ஞானம் வந்துச்சு? இதுக்கு மேல நீ சரிபட்டு வரமாட்டா. Cool, cool, cool. What man, giving looks, என்ன சொல்ற வக்கீல்? தனுஷ் எல்லாம் விட முடியாது, ரொம்ப காஸ்ட்லிப்பா. பனாரஸ் ஆற பிரமாதமா நடிக்கிறான்ல, என்ன எக்ஸ்பிரஷன்? வக்கீலே, தனுஷ்கான என்ன வேணா செய்வேன். ஏ பருப்பு, வார, இது 5 ஆண்டு திட்டம் இல்ல, அவசர திட்டம். இன்ஸ்ட்ருமெண்ட் நீ, இன்வெஸ்ட்மெண்ட் பையன், அப்புறம் ப்ராஃபிட் எங்களுக்கு. How is it? You like it? Nice. எப்போ போன நான் சொல்றத செய். நான் தூக்கி போடுற எலும்பு துண்டை வாங்கிட்டு போ. கிளி, நமக்கு இந்த பொழப்பு வேணாம். பசிக்கும் பஞ்சத்துக்காக திருடினேன், இப்ப நான் உழைச்ச வாழ்னு ஆசைப்படுறேன். நீ எப்ப திருந்தின? காந்தியவாதியா மாறிட்ட? வேணாம் வக்கீலு, பையன் கொடுத்துரு. கசாப்பு கடைக்காரன் ஆடை வாங்குறது ஆட காப்பாத்துறதுக்குன்னு சொன்னானா? ஒரே ஆளா எல்லாரோட பங்கையும் ஆட்டையை போட்டான்னு பாக்குறியா? தனுஷ், 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 வடராஸ் கால வேற நல்லா கடிச்சு துவைச்சிட்டான். வடராஸ், வடராஸ், வடராஸ் கதந்திர வடராஸ். இவன் எப்படிங்க வந்தான்? பனாரஸ் சத்தம் போடுற, ரொம்ப வலிக்குதோ? இந்த பார், இப்ப கூட சொல்றேன், வக்கீல் சொல்றத கேப்போம். வக்கீல் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பங்கு வாங்கி தர. என்ன வக்கீல்? வக்கீல் ஒரேடியா பண்ண தர, அவன் நம்மள பெரிய பிரச்சனை மாட்டி விட போறான். நான் பெருசா செட்டில் ஆக போறேன். ஐயா இருந்தா தானே பேரம் பேச முடியும். அவனே இல்லனா? அவன் இங்க தானே இருக்கான். அவன் உசுரே இல்லனா? ஏன், என்னாச்சு? உனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதா? அப்படி ஒரேடியா ஆசைப்படுறவன் நான் இல்ல. பையன் உடம்புல ஓட வேண்டிய ரத்தம் இப்ப தரையில ஓடிட்டு இருக்கு. பாரு, இப்ப நீ என்ன சொல்ற? முதல்ல நான் சொல்றத கேளு. பையனோட உசுர் இங்கேயே போச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம 3 பேர் மேல கேஸ் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். ஏன்னா பையனோட அம்மா சப் கலெக்டர். பெரிய டாக்டர்னு சொன்ன? அப்பா டாக்டர், அம்மா கலெக்டர். நான் தான் கடத்துறேன், நான் தான் கொன்னேன். ஏன் போலீஸ கூட நான் தான் அடிச்சேன். இப்ப கூட உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அவனை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி. பணத்தை நீங்க எடுத்துக்கங்க, பழி என் மேல வந்துட்டோம். இப்படியே யோசிச்சே இருந்தனா உன்னு ஜெயிலு, இல்லனா என்கவுண்டர். பாரு, உனக்கு எப்பவுமே நல்ல மனசு. நான் திறந்து விடுறேன், நீ அந்த பையனை சீக்கிரம் தூக்கிட்டு போறி. சீக்கிரம் வரும், வாமா சீக்கிரம். வக்கீல் சார், வக்கீல் சார், பாரா பையனை தூக்கிட்டு தப்பிச்சிட்டான்.
பனாரஸ் பனாரஸ். தென்ன குளம் தள்ளும் போது யாரோ ஒருத்தி தென்ன மரத்தையா அறுத்தாளாம். அவங்க அப்பா கோடிகளோடு வரும்போது பையனை கோட்டை விட்டுட்டே பனாரஸ். காசு, பணம், துட்டு, மணி, காசு, பணம், துட்டு, மணி, காசு, பணம், துட்டு, மணி, மணி. உண்மையை சொல்லு, வேற ஏதாவது பிளானா? உண்மையை சொல்லு, நீ கேடி, வேற ஏதாவது பிளானா? என்ன ஏமாத்த நினைச்ச? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க சார் என் மேல சந்தேகப்படுறீங்க. சார், நீங்க கேட்ட பணத்துல இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய அனுப்புங்க சார். ஐ எம் சாரி, நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பை தி வே, ஐ எம் பொய்யா மொழி, கிரிமினல் லாயர். என்ன சொல்றீங்க? கிரிமினல் லாயர் சார், என்ன விளையாடுறீங்களா? எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, என் புள்ள தான் பெருசு. எங்க என் புள்ள? ஐ எம் எ லாயர். யா புள்ள பணம் ஏதோ பெணாத்திட்டு இருக்க? எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, என் புள்ளைய மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கே மோசம், இதுல இன்னும் கொஞ்சம் பணம் தராங்களா? எங்கடா என் புள்ள சொல்றேன், எங்கடா என் புள்ளைய வச்சிருக்க? என்னங்க, என்னாச்சு? பையன் கடிபிடிச்சு, சீக்கிரம் பாருங்க. ஓகே ஓகே, காட்டன் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வெளியில போய் போன் பேசுங்க. நினைக்கிறேன். ஒரு பெரிய கிரிமினல் பிளான் யாருன்னு கடத்துற கும்பலுக்கு தலைவனா இருக்கிற உனக்கு என்னடா மரியாதை? என்ன
இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன கடத்துனாங்க, அடிச்சாங்க, உதச்சாங்க, என்ன கொல்ல கூட பார்த்தாங்க. பார் அண்ணன் தான் அவங்களுக்கு இருந்து என்ன காப்பாத்தினாங்க. நான் சொன்னல சார், பாரோ ரொம்ப நல்லவர். இந்த பாரதான் போலீஸ் ஆபீசரா? எனக்கு பொம்மை வேணாம், பார அண்ணன் தான் வேணும். அவர் எங்க இருக்காரோ அங்கதான் நல்லதே நடக்கும். அண்ணா பேசிடும், நாங்கள் தூங்கும் போதெல்லாம் அது சமத்தை தூங்கிடும்.